ஒரு பையன் இருந்தான். அவன் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தான். அவன் ஸ்கூல்ல உட்கார்ந்து கிளாஸ் கவனிச்சான் அப்படின்னாக்கா கிரவுண்ட் பார்த்து வேடிக்கை பார்ப்பான். அங்க போய் விளாண்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பான். கிரவுண்டுக்கு போனாக்க வீட்டுக்கு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அவன் என்ன பண்றானோ அதை பத்தி என்ஜாய் பண்ணாம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே திங்க் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஒரு நாள் காட்டு வழியா நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ ஒரு தேவதை வராங்க. தேவதை வந்து அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்னாக்கா ஒரு மேஜிக் பால். அந்த பால்ல ஒரு த்ரெட் இருக்கும், கோல்டன் கலர் த்ரெட். அந்த நூலை வந்து அவன் இழுக்கிறப்போ ஃபியூச்சருக்கு போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு போறாங்க. அந்த கிஃப்ட்டை ஜான் கிடைச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுறான். நம்ம ஃபியூச்சருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுக்கிறான். அவன் வந்து காட்லேருந்து அடுத்து வீட்டுக்கு போறான். வீட்டில் இருக்கான். அடுத்து வீட்டுக்கு போனோன்னா அந்த லைஃப் ரொம்ப போர் அடிக்குது அவனுக்கு. இன்னும் கொஞ்சம் வேகமா அந்த த்ரெட்டை இழுக்கிறான். காலேஜ் லைஃப்க்கே போயிடுறான். காலேஜ் லைஃபுக்கு போனோடனே அந்த லைஃப்பும் ரொம்ப போர் அடிக்குதா, உடனே இன்னும் கொஞ்சம் அந்த த்ரெட்டை இழுக்கிறான். அடுத்து மேரேஜ் லைஃப்க்கு போயிடுறான். மேரேஜ் லைஃப்பில் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க. அவனுக்கு அது ரொம்ப போர் அடிக்குது. போர் அடித்தோடனே இன்னும் கொஞ்சம் அந்த த்ரெட்டை இழுக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு 90 இயர்ஸே வந்துடுது. அந்த மாதிரி அவ்வளோ பிடிச்சி அந்த த்ரெட்டை எடுத்துடுறான். 90 இயர்ஸில் இருக்கிறப்போ அவனோட வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா இல்லை, ஒய்ஃப் இல்லை, குழந்தைங்க எல்லாருமே வளர்ந்துடுறாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறான். அச்சுச்சோ நம்ம லைஃபே இழந்துட்டோமே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். நம்ம லைஃப்பை வாழவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். திரும்பவும் அவன் வந்துட்டு அந்த காட்டு வழியாக நடந்து போயிட்டே இருக்கான். அவனுக்கு அந்த கிஃப்ட் கிடைச்சதுல அதே காட்டில் வந்து நடந்து போயிட்டே இருக்கான். நடந்து போகிறப்ப திரும்பவும் அந்த தேவதை வராங்க. தேவதை வந்து இவன் ஜான் கிட்ட கேட்குறாங்க, உன் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என் லைஃப்பை வாழாமல் ரொம்ப தொலைச்சிட்டேன் நான், இப்போ ரொம்ப எம்டியாக இருக்குது, வெறுமையாக இருக்குது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான், கவலைப்படுறான். சரி நான் உனக்கு இன்னொரு கிஃப்ட் தரேன், நீ திரும்ப வந்து பழைய வாழ்க்கைக்கே போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை திரும்ப ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. உடனே இவன் தூங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க. சின்ன பையனாக தூங்கிட்டு இருக்கான். எப்போ 5th படிச்சுட்டு இருந்தால அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க. ஜான், நீ கனவு கண்டது போதும், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. அப்போ தான் வந்து ஜான் எந்திரிக்கிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், தன்னோட வாழ்க்கை அவனுக்கு திரும்ப கிடச்சிருச்சே, பழையபடி தன் அந்த வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுலேருந்து அவன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணி வாழ ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த கதையிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன, உங்களோட லேர்னிங்கை நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்தலாம். உங்களோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? இந்த ஜான் மாதிரி ப்ரெசன்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணாமல் ஃப்யூச்சருக்காகவே ஓடிட்டுருக்கீங்களா? இல்லை அப்படின்னாக்கா உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி ப்ரெசன்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்களா? நாம் வாழ்கிற வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட் இல்லையா? ஸோ இந்த கிஃப்டை வந்து நம்ம நமக்கு கிடைச்ச இந்த கிஃப்டை நம்ம முழுமையாக வாழணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணி நம்மளோட லைஃப்பை வந்து செலிப்ரேட் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கள். பெருசாக நான் ஒன்று அச்சீவ் பண்ணாதான் சந்தோஷம் அப்படின்றது இல்லை. நீங்கள் அந்த கோலுக்காக ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கையுமே வந்து ரொம்ப லவ் பண்ணி பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்க சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் வந்து ரொம்ப அழகாக மாறும். நீங்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணி வாழ்கிறப்போ உங்கள் லைஃப்பை முழுமையாக வாழ முடியும், என்ஜாய் பண்ண முடியும், உங்களை சுற்றி உள்ளவங்களையும் ரொம்ப ஹாப்பினஸோடு வச்சுக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.